ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இந்த தொகுதியில சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. நீங்க பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால சிறுபான்மை மக்கள் வாக்குகள் மக்களையும் சேர்த்துத்தான் இந்தியாவில் ஒரு தனிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய இயக்கத்தினுடைய 10 ஆண்டு காலம் அவர் பாரத பிரதமராக வளர்ந்துள்ளார். 10 ஆண்டு காலத்தில் எந்த பகுதியாவது சிறுபான்மை மக்களுக்கு தீங்கு ஏற்படக்கூடிய நிகழ்வு ஏதாவது நடந்தா சொல்லுங்க. அது வந்து ஸ்டாலின் செய்யற பொய்யான பிரச்சாரம். அவர் உங்க உத்தரப்பிரதேசில் சார சாரையா போய் இஸ்லாமிய பெருமக்கள் தான் நரேந்திர மோடியான பரதம் பரமக்கு ஆதரவு தர்றாங்க. இதை போய் எப்படி செய்ய முடியும்? அவருக்கு மறுக்க முடியுமா? அவரால் ஸ்டாலினால 6 லட்சம் ஓட்டில் தேசத்தில் ஜெயிக்கிறாரு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம் நடத்தினாங்க இஸ்லாமிய பெருமக்கள். யாருக்கு ஆதரித்து? மாண்புக்கு பாரத பிரதமருக்கு ஆதரித்து. இவர் செய்கிற அந்த தவறான பிரச்சாரம் மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்போ முத்தலாக்கு விவகாரம், குடியுரிமை திருத்தச் சட்டம், பொது சிவில் சட்டம் போன்றவை இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, அதில் சில சரத்துக்களை ஒத்துக்கொள்ள வேண்டாம். மக்கள் அனுமதி ஒத்துக்கொள்ள வேண்டும். சில இஸ்லாமிய பெண்மணிகளோட பேட்டிலாம் கொடுத்தாங்களா பார்த்தீங்களா? இப்போ பாஜக வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்குங்கிறத எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரமாக கருதுகிறீங்க? உறுதியாக சொல்கிறேன், எதிர்கட்சிகளுடைய கெட்ட எண்ணத்தோடு நடத்துகிற பிரச்சாரம். நாங்களாம் உறுதாய மக்களாக தான் வாழ்ந்துருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. அதிமுகவில் இபிஎஸ் உடைய நிலைப்பாடு, புதுமுக வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறாங்க, ரெட்டலை சின்னம் இருக்கு. சார், வேட்பாளர் கிடைக்கல. இந்த வேட்பாளர் பட்டியலை பாருங்க. யாராவது வந்து அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி யாரா இருக்காங்களா? இந்த பெருமாளை கட்சியில சேர்த்ததே 2011 வேட்பாளர் இப்ப நிறுத்திருக்காருல அந்த வேட்பாளரவே கட்சியில சேர்த்தது 2011. அதுக்கு முன்னாள் அவர் திமுக. இல்ல, என்ன வேட்பாளர்கள் வரல விருப்பப்படலைன்னா என்ன காரணம்? கட்சியை படுதுபால தள்ளிட்டாரு, அதனால இந்த வேட்பாளர் வரல. முன்னால யாரோ வந்து பழைய ஆளுகாராத எம்பி எம்எல்ஏக்கள் நிக்கணும்னு வந்திருக்காங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் இடம் யாருக்கு அப்படிங்கறதான் இப்ப பேச பொருளாக இருக்கு. பதிவு செய்வார்கள் உறுதியாக. இந்த திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதன் தொகுதியை பொறுத்தவரையில் நான் உறுதியாக வெற்றி பெறுவேன். 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு தான் பழனிசாமி செல்வார். இல்ல, நான் அதிமுகவை கடந்து சொல்றேன். போட்டி வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் 2ஆம் இடத்துக்கான போட்டி தான். திமுக வலுவா இருக்கிறாங்க சார். அது மக்கள் சொல்லணும் சார், நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. அரசியல் பிரச்சாரத்துக்குனா சொல்லிக்கலாம். 2ஆம் இடம் எல்லா கருத்து கணிப்புகளும் அப்படிதான் வருது. கருத்து கணிப்புகள் சில நேரங்களில் பொய்யாக்கி இருக்கிறார் மன்முக அம்மா அவர்கள். எல்லா கருத்து கணிப்பும் பொய்யாக்கி முதலமைச்சராக இருக்காங்க. தலைவர் அப்படிதான் தொடர்ந்து ஒரு முறை முதலமைச்சராக இருக்காங்க. எப்படியா தலைவரை தோக்கடிக்கிறது தானே காங்கிரஸும் திமுக கூட்டணி போட்டாங்க. முடியல இல்லை இல்லை, பாஜக எதிர்ப்பும் திரு மோடி மீதான எதிர்ப்பும் தமிழ்நாட்டில் ரொம்ப வலுவாக இருக்குன்னு சொல்றாங்க. மோடி மேல என்ன எதிர்ப்பு இருக்கு சொல்லுங்க. அப்போ என்ன செஞ்சாரு? அரசியல் ரீதியாக செஞ்சாரா? தனிப்பட்ட பெருமையில் ஏதாவது செஞ்சாரு? மாநில வளர்ச்சிக்கு எதுவும் செய்யல. வெள்ள நிவாரண நிதி கொடுக்கல, பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கல. அது மத்திய அரசு சில ஆளுநரை வச்சு தொந்தரவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதன் பிறகு தான் கொடுப்பாங்க, உறுதியாக கொடுப்பாங்க. காலை நேரம் பார்த்து கொடுப்பார்கள் அவங்கதான். இல்லை, நீங்க நிதி கொடுத்தாச்சுன்னு சொல்றீங்க. இல்லை இல்லை, கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன். அவர் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. இந்த விதான கொடுக்கல, பாக்கியெல்லாம் கொடுத்துருக்காங்களே. எங்களுக்கு கொடுத்தாங்கல்ல எல்லா மாநில அரசுகள். ஒரு மருத்துவக் கல்லூரியை பெறுவதற்கு நாங்கள் படாத பாடு வரணும். 2 வருஷம் 3 வருஷம் காங்கிரஸ் கவர்மெண்டில் ஒரே அரசாணையில் 11 மீட்டிங்களை எழுதி இதுவரைக்கும் யாரும் கொடுத்ததே கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு நல்லெண்ணம் இருந்தால் அவர் கொடுப்பாரு. கச்சத்தீவு வந்து ராமநாத ராஜா சேதுபதியுடைய சொந்த நிலம். வருவாய் ஆவணங்களில் துறையினர் அப்படித்தான் இருக்கிறது. அதனால் தான் மாண்புமிகு அம்மாவர் 2008 வழக்கு போட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில். அந்த நிலமத்தை வந்து எங்களுடைய ராஜாவை சொந்த நிலம் இல்லை. 2011 மாண்புமிகு அம்மாவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுனால வருவாய்த்துறை இணைச்சிட்டாங்க. ஏன்னா வருவாய்த்துறை தான் அந்த ஆவணங்களை வச்சிருக்கு. கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஒரு தேசத்துடைய பூமியை இன்னொரு தேசத்திற்கு கொடுக்கும்போது யாருடைய அனுமதி வேணும்? சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதி வேணும். மத்திய அரசினுடைய லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேருமே தீர்மானம் போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் மறைச்சிடுத்தேன், உண்மை தகவலை மறைச்சிருத்தேன். கச்சத்தீவை தாரை வார்த்தார் என்ற விவரத்தை மாண்புமிகு பாரத பிரமன் முடிச்சிடறேன். உண்மைத்தன்மையை இரண்டு வெறும் காங்கிரசும் திமுகவும் மறைச்சிட்டேன். கச்சத்தீவை தாரை வார்த்தார் என்ற விவரத்தை இப்பொழுது மாண்புமிகு பாரத பிரமன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே சொல்லியிருக்கார் என்பதுதான் உண்மையான நிலை. கடந்த 10 ஆண்டுகள்ல அதை மீட்பதற்கு பாஜக அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறாங்களே சார். இது இப்போ நம்ம தமிழ்நாடு பிரச்சனை, பாஜக அரசு உரிய பிரச்சனை இப்போ மாண்புமிகு பாரத பிரமன் எடுத்திருக்கார் கையில். இல்லை, இப்போ கச்சத்தீவு தமிழ்நாடு பிரச்சனையாக மாறிடுச்சா?
இல்லை இல்லை, அது பொதுவான பிரச்சனை தானே சார். அது இந்தியாவின் நிலப்பகுதி, நிலப்பகுதி என்ன, அது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது, அதிலும் ராமனார் ராஜாவுடைய சொந்த நிலம் அது. இல்ல, இந்த பத்தாண்டு கால ஆட்சி காலத்துல என்ன முடிவு எடுத்தாங்க? தாரை வார்த்தைக்கு பின்னால் நடைபெற்ற துயரச்சமங்களை நீங்க சிந்திச்சு பாருங்க. மீனவர்களை எவ்வளவு துள்ள துப்பாக்கி சுடுறாங்க, ஒரு மீனவர்லாம் கழுத்தை இறுக்கி கொண்டு இருக்காங்க, மீன்கள்லாம் பிடிச்சவங்கலாம் கடலை அள்ளி போட்டிருக்காங்க. இவ்வளவு துன்பங்கள் தெரியும், இது அதுக்கு முன்னால் இல்லை இல்லை, 1974 இல்லை. கச்சத்தீவை தாண்டி 2 நாட்டிக் மைலுக்கு வரைக்கும் மீன் பிடிச்சாங்க. இல்லை, நீங்கள் இப்போ கச்சத்தீவுக்கு போகிறதுக்கு முன்னாலே 2 கிலோமீட்டர் தடுத்து நிப்பாட்டுறாங்க. இது யாரால் ஏற்பட்டது? இல்லை, கச்சத்தீவு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது, அதற்கப்புறம் அதிமுக அதை மீட்பதற்கு வழக்கு போட்டது. அந்த செய்திகள் மாதிரியே கடந்த 10 ஆண்டு காலமாக மத்தியில பாஜக அரசு பொறுப்பேற்றிருக்குங்கிறதும் உண்மைதான். நம்ம தமிழ் நிலத்தில் மாநிலத்தில் நடைபெற்றுக்கின்ற பிரச்சனை, மாநில அரசுக்கு மன்முக அம்மா அவர்கள் சொந்தம், அவர் அவங்க தான் போட்டிருக்காங்க. அதான் உண்மை, கருணாநிதி தான் போட வேண்டியதானவர். இல்லை, 10 ஆண்டு காலம் நீங்களும் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருந்தீங்க, மத்தியில் உங்க கூட்டணி அரசு தான் இருந்தது, பாஜக தான் இருந்தாங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் அதிமுக இதை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தது? பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்கல்ல? இல்லை, அது ஜெயலலிதா கட்சி காலத்தில். அதுக்கப்புறம் நீங்க 2011 வரைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருந்தீங்க, 2014 வரைக்கும் பாஜக இருந்தாங்க. அந்த வழக்கை துரிதப்படுத்துறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். இல்லை, மத்திய அரசு நோக்கி தானே நீங்க கேள்வி கேட்கணும். இல்லை, கோர்ட்டுக்கு போயிருச்சு சார், கோர்ட்டுக்கு போயிருச்சு. இல்லை, கோர்ட்டுக்கு போன வழக்கு போன சபையை கோர்ட்டுக்கான வழக்காட மன்றத்தை நம்ம போனோம். இல்லை, இப்போ அதை தேர்தல் நேரத்தில் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? தொடர்ந்து போன வாரம் கூட 53 மீனவர்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, 7 படகுல கொண்டு போயிட்டாங்க. நான் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை பேசி இப்போ அந்த 53 விடுவிக்கப்பட்டிருக்குது. இதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை தடுத்துட்டு இருக்க கேட்பாங்களா இல்லையா, நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா, தமிழோட அரசியல் கட்சியை கேட்பாங்களா? நான் செய்ய முயற்சி கூட இன்னைக்கு திமுக அரசு செய்யலை. சரி, இறுதியாக ஒரு பகுதி மட்டும் பேசுவோம். அதிமுக திமுக இல்லாத ஒரு மாற்று அணியை இங்கே கட்டமைக்கணும், மாற்று அரசியலை இங்கே முன்னெடுக்கணும் அப்படின்னு பாஜக விரும்புகிறது. எல்லா அரசியல் கட்சியும் நாங்கள் தான் முதலமைச்சர் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, சொல்றாங்களா இல்லையா? எல்லாரும் முதலமைச்சர் வேட்பாளர்கள். ஐயோ, கணக்கில் அடங்காத முதலமைச்சர்கள் வந்துட்டாங்க. இப்போ எப்படி இந்த பன்னீர்செல்வத்துக்கு எத்தனை பன்னீர்செல்வம் வந்தாங்களோ, இப்போ அதே பன்னீர்செல்வம் மாதிரி முதலமைச்சர் நிறைய வந்துட்டாங்க. இது எங்கே போய் சொல்றது? நீங்க தானே சார் பாஜக வளர்ந்துருக்கு. ஆமா சார், அதை ஒத்துக்கிறணும், அதை ஒத்துக்கிறணும். சரி, இப்போ பாஜகவோட நீங்க சேர்ந்திருக்கீங்க, இல்லை அதில் வெற்றியை சாத்தியப்படுத்த முடியுமா? உறுதியாக வெற்றி அடையும். தேசிய ஜனநாயகம் உறுதியாக, தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெற்று மீண்டும் மாண்புமிகு பாரத பிரதமர் 3வது முறையாக பிரதமராக வருவார்கள் என்பது உறுதி. அதிமுகவை மீட்டெடுத்துட முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கீங்க? அதிமுகவை தொண்டர்கள் கைக்கு கூடிய விரைவில் வரும், சர்வாதிகார கோரப்படியிலிருந்து. சரி, அதுக்கு இந்த தேர்தல் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கணும். தேர்தலும் ஒரு வகையில் கை கொடுக்கும், ஒரு வகையில். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.